மதிப்புக்குரிய தமிழ் மக்களே, நம்முடைய ஏற்றுமதி இறக்குமதிங்கிற தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்டு வரோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ஏற்றுமதிக்கு உதவி செய்யும் அரசு அமைப்புகள். மத்திய அரசாங்கமானது ஏற்றுமதிக்காக உதவி செய்வதற்காக நிறைய அமைப்புகள் ஏற்படுத்தியிருக்கு. அதை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோ சொல்ல போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம மூணு வீடியோ சொல்லிகிட்டு இருக்கோம், அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் விளக்கமாக புரியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அரசாங்கத்தால் வந்து ஏற்றுமதிக்காக எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்ஸ் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த அமைப்பானது ஏற்றுமதி செய்வதற்கு உதவி செய்வதற்காகவும் ஏற்றுமதி செய்யும் நிறுவனங்களுக்கு அரசு வழங்கும் சலுகைகளை பெறுவதற்காகவும் ஏற்றுமதியில் ஏற்படும் இடர்பாடுகளை களைவதற்காகவும் ஏற்றுமதி சம்பந்தமாக அரசாங்கத்திற்கு நிறைய திட்டங்களை வழங்குவதற்காக பரிந்துரைகள் செய்வதற்கும் அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட நிறுவனங்கள் தான் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில்ஸ் அண்ட் கமாடிட்டி போர்ட்ஸ். மொத்தம் 37 அமைப்புகள் இருக்கு. இது பொருள் வாரியாக இருக்கு. நீங்கள் எந்த பொருள் தேர்வு செய்திருக்கிறீர்களோ அது வாரியாக வந்து நீங்கள் எந்த எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலில் மெம்பர் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அதாவது குறிப்பிட்ட ஒரு ஒரு வகையான பொருட்களுக்கும் தனித்தனியாக வந்து எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன்ஸ் கவுன்சில்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் ஏற்றுமதியாளராக இருக்கிறவங்க நீங்கள் எந்த ப்ராடக்டில் இருக்கீங்களோ அந்த ப்ராடக்டினுடைய ஏற்றுமதி ப்ரமோஷன் கவுன்சிலில் வந்து மெம்பர் ஆகிடுங்க. அந்த மெம்பர் ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு உங்கள்கிட்ட வந்து விசா கலெக்ஷன் பண்ணுவாங்க. ஆண்டுதோறும் நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் அதை ரினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் நீங்கள் மெம்பர் ஆகிறது மூலிமா உங்களுக்கு அந்த கவுன்சிலுக்கு வரக்கூடிய ஏற்றுமதி சம்பந்தமான பையிங் என்கொயரிஸ் எல்லாம் அந்த வெப்சைட்டில் போடுவாங்க. உங்களுக்கு தனியாக ஒரு லாகின் கொடுத்துருவாங்க. அந்த லாகினில் போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய பையிங் என்கொயரிஸ் எல்லாம் அதில் போட்டிருப்பாங்க. நீங்கள் அது வழியாக நீங்கள் பையரை தொடர்பு கொள்ளலாம். அதில் ஏற்றுமதியில் உங்களுடைய ஏற்றுமதி சம்பந்தமான கருத்தரங்குகள் நடத்துவாங்க. இவங்க அதில் நீங்கள் பங்கு கொண்டு உங்களுக்கு உங்களுடைய நாலேஜியை நீங்கள் வளர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பையர் செல்லர் மீட் நடத்துவாங்க ஆண்டுதோறும். பையர் செல்லர் மீட்டில் வெளிநாடுகளிலிருந்து பொருட்களை வாங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய பையர்ஸு கலந்து கொள்வாங்க. அதில் நீங்கள் எப்போ நடக்குதுங்கிறத நீங்கள் அந்த மெம்பர்ஸாக இருக்கவங்களுக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் எப்படி கலந்துக்கலாம், பையர்ஸ் மீட் பண்ணி உங்களுக்கு நீங்கள் வந்து ஏற்றுமதி ஆர்டரை வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதியில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அது சம்பந்தமான அதற்கு தேவையான தீர்வுகளையும் உதவிகளையும் இவங்க செய்வாங்க. ஏற்றுமதிக்கு சில சர்டிஃபிகேட்ஸ்லாம் தேவைப்படும். அதையும் இவங்கள்ட்ட வந்து நம்ம வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய வர்த்தக கண்காட்சிகளில் நாம் கலந்து கொள்வதற்கு இவங்க உதவி செய்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய ட்ரேட் ஷோஸில் வர்த்தக கண்காட்சிகளில் கலந்து கொள்வதற்கு உங்களுக்கு அரசாங்கம் வந்து மானியம் அளிக்கிறது. அந்த மானிய உதவி மூலிமா நீங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு இவங்களை அணுகலாம். இது மாதிரி உங்களுக்கு நிறைய உதவிகளை இந்த எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன்ஸ் கவுன்சில் செய்கிறாங்க. இதில் வந்து 37 வகையான எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில்ஸ் அண்ட் கமாடிட்டி போர்ட்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் எந்த ப்ராடக்ட் செலெக்ஷன் பண்ணுறீங்களோ அந்த கவுன்சிலில் நீங்கள் வந்து மெம்பராக பதிவு செஞ்சீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா அப்பேரல் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் பாருங்க. இதனுடைய ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போட்டிருக்காங்க, இதனுடைய கிளை அலுவலகங்கள் போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள்ல இருக்குது. திருப்பூரில் கூட அதனுடைய அலுவலகம் இருக்குதா நினைக்கிறேன். இதனுடைய இதில் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் ரெடி பண்ணுறவங்க எல்லாமே இதில் மெம்பர்ஸ் ஆகிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேசிக் கெமிக்கல்ஸ் அண்ட்
காஸ்மெட்டிக்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில். இதில் பார்த்தீங்கன்னா பாருங்க, உங்களுக்கு டைஸ் இந்த மாதிரியான இதில் வரக்கூடிய இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்னென்ன வரும் இதில் நீங்கள் வந்து மெம்பர் ஆகிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கார்பெட் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில். இதில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேடு கார்பெட், உல்லன் கார்பெட்ஸ், சில்க் கார்பெட்ஸ், இது மாதிரியான பொருட்கள்லாம் வந்து கார்பெட் தயார் பண்ணுறவங்க இந்த ப்ராடக்ட் எல்லாருக்கும் இதில் மெம்பர் ஆகிக்கலாம். அடுத்து கேஷ்யூ நட், முந்திரி பருப்பு, முந்திரி பருப்பு ஏற்றுமதி செய்யறது இந்த கேஷ்யூ நட் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் மெம்பர் ஆகிக்கலாம். அடுத்து வந்து கெப்பாக்சில், இது ஒரு எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில். இதில் வந்து கிளாஸ் கிளாஸ்வேர்ஸ் இது மாதிரியான பொருட்கள் உற்பத்தி செய்கிறவங்க, இதில் ஃபயர் ஒர்க்ஸ், இதெல்லாம் வந்து இவங்க மெம்பர்ஸ் ஆகிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில். இதில் வந்து காட்டன், யான், இது சம்மந்தமான பொருள்கள், இதில் இதில் வரக்கூடிய பொருள்கள் இருக்கக்கூடியவங்க வந்து இதில் இந்த கவுன்சிலில் மெம்பர் ஆகிக்கிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாவது கவுன்சில் ஆஃப் லெதர் எக்ஸ்போர்ட்ஸ், தோல் தோல் சம்பந்தமான பொருள்கள் உற்பத்தி செய்கிறவங்க செய்த வேறு ஏற்றுமதி செய்கிறவங்க வந்து இதில் மெம்பர் ஆகிடலாம். இது வந்து இஇபிசி இந்தியா, இது வந்து இன்ஜினியரிங் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில். இது இன்ஜினியரிங் ப்ராடக்ட்டுக்கானது, இதில் இன்ஜினியரிங் ப்ராடக்ட் ரெடி பண்ணுறவங்க இதில் நீ மெம்பர் ஆகிக்கலாம். அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இதில் வந்து மெம்பர் ஆகிக்கலாம். கைவினைப் பொருள் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் உற்பத்தி பண்ணுறவங்க எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் பார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் மெம்பர் ஆகிக்கலாம். ஏன்னா சிறப்பு பொருளாதார மன்றங்களுக்கான எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில்ஸ், சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் தொழிற்சாலைகள் தொழில் நிறுவனம் வச்சுருக்கவங்க இந்த இதில் வந்து மெம்பர் ஆகிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் ஃபியோ, இதில் இதில் வந்து இந்த ஃபியோங்கிறதுல வந்து சில பேர் வந்து நிறைய ஒரு ஐந்தாறு வகையான ப்ராடக்ட் வந்து ஏற்றுமதி செய்வாங்க, அது நாலஞ்சு கவுன்சிலில் வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த எக்ஸ்போர்ட் இந்த ப்ரமோஷன் கவுன்சிலில் பதிவு செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 37 கவுன்சிலில் வராத சில ப்ராடக்ட் இருக்கவங்க இந்த ஃபியோங்கிறதுல மெம்பர் ஆகிக்கலாம். இதில் இதில் வந்து உற்பத்தி செய்யாமல் வாங்கி வெளிநாடுகள் அனுப்பக்கூடியவர்கள் வந்து பெரும்பாலும் இந்த கவுன்சிலில் வந்து மெம்பராக இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெம் அண்ட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன், ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்லாம் கைத்தறியில் செய்யக்கூடிய பொருள்கள்லாம் இதில் மெம்பர் ஆகலாம். இந்தியன் ஆயில் சீட்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலில் வந்து கடலை இது மாதிரியான பொருள்கள், சோயா இது மாதிரியானுடைய சோயா புண்ணாக்கு இது மாதிரியான இதுகளுக்கு வந்து இதில் போயிடலாம். சில்க் உற்பத்தி பண்ணுறவங்க இந்தியன் சில்க் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலில் மெம்பர் ஆகிடலாம். அதே மாதிரி சணல் பொருட்கள் உற்பத்தி செய்கிறவங்க வந்து சணல் பொருட்கள், சணலால் செய்யப்பட்ட பொருட்கள் தயார் பண்ணி வெளிநாட்டுக்கு போகிறவங்க வந்து ஜூட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலில் மெம்பர் ஆகிடலாம். அடுத்து மாத்திரை மெடிசன்ஸ், இங்கிலீஷ் மெடிசன்ஸ் தயார் பண்ணி வெளிநாடுகள் அனுப்புகிறவங்க வந்து எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலில் வந்து மெம்பர் ஆகிடலாம். அடுத்து பிளாஸ்டிக் ப்ரொடியூஸ் ப்ராடக்ட் அனுப்புகிறவங்க பிளாஸ்டிக் கவுன்சில். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பவர்லூம், பவர்லூம் குறிப்பாக நம்ம சேலம் ஈரோடு இந்த பகுதியிலலாம் பவர்லூம் அதிகமாக இருக்கும். இந்த பவர்லூம் சம்மந்தமான ப்ராடக்ட் ரெடி பண்ணுறவங்களாம் பவர்லூம் எக்ஸ்போர்ட், பவர்லூம் டெவலப்மெண்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் இதில் மெம்பர் ஆகிக்கலாம். ப்ராஜெக்ட் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன், சில ப்ராஜெக்ட்ஸை நம்ம நம்ம ரெடி பண்ணி வெளிநாடுகளுக்கு இது வந்து சர்வீசஸ் சர்வீஸ் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில், நம்மளுடைய சர்வீசஸை இது பண்ணுறதுக்கு வந்து சர்வீஸ் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில்ஸ். இது வந்து ஷெலாக் அண்ட் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ண, இதில் வந்து ஷெலாக்ங்கிறது ஃபாரஸ்ட் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில். இதில் வந்து
வனங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய தேன், அப்புறம் வந்து மூலிகைகள், நிறைய வனத்தில் கிடைக்கக்கூடிய மூலிகைகள், இந்த பொருள்கள்லாம் ஏற்றுமதி செய்கிறவங்க வந்து இந்த இந்த ப்ராடக்டில் மூலிகைகள் குறிப்பாக இதில் வந்து மெம்பர்ஷிப் ஆகிடலாம். 24 வந்து ஸ்போர்ட்ஸ் கோர்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், கிரிக்கெட் பந்துகள், கிரிக்கெட்டு வந்து கிரிக்கெட் விளையாடக்கூடிய மட்டைகள், இது மாதிரியான பொருட்கள் தயார் பண்ணுறவங்க இந்த இதில் மெம்பராகிடலாம். சிந்தட்டிக் அந்த ரேயான் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், இதில் வந்து இந்த புடவையெல்லாம் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் இருப்பாங்க, சிந்தட்டிக்கூடிய அதில் செய்யக்கூடிய துணிகளை தயாரிப்பாளர்கள் இந்த கவுன்சிலில் மெம்பர் ஆகிக்கலாம். அடுத்தது டெலிகாம் எக்யூப்மெண்ட்லாம் தயார் பண்ணக்கூடிய கம்பெனிகள். அடுத்து 22 ஊர்லேருந்து ஊர் இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்ஸ், ஊர் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்க இதில் ஊர் உள்ள அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஊர் இண்டஸ்ட்ரீஸ், இதில் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கணும், இதில் வந்து ஊலன் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன், இதில் வந்து அது சம்மந்தமான துணை பொருள் ரெடி பண்ண முடியும், இதில் வந்து மெம்பர் ஆகிக்கலாம். அடுத்து வந்து காஃபி, காஃபி போர்டு, காஃபி ஏற்றுமதி பண்ணுறதுக்கு காயர் போர்டு, தேங்காய் நார் ஏற்றுமதி சம்மந்தமாக, ரப்பர் ஏற்றுமதி, ரப்பர் போர்டு. அடுத்தது வந்து நறுமண பொருள்களுக்கு வந்து ஃபைசஸ் போர்டு, டீ பொருள்களுக்கு வந்து டீ போர்டு. அடுத்தது வந்து புகையிலை பொருளுக்கு டொபாக்கோ போர்டு. இதில் முக்கியமான பார்த்தீங்கன்னா 35 அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ் ஃபுட் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, இதில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான அனைத்து பொருள்கள், அதுலேருந்து அக்ரிகல்ச்சர் பொருள்களே மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள், கோயிலிருந்து தயாரிக்க கோயில் கறி வந்து அந்த பொருள்கள், ஒரு மாடு மாட்டுக்கறி சம்மந்தமான பொருள்கள், இது எல்லாமே வந்து அக்ரிகல்ச்சர் அப்பிடாவில் ஒரு அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ் ஃபுட் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில் வந்து மெம்பர் ஆகணும். டைரி ப்ராடக்ட், தேன், இது எல்லாமே வந்து பிக்கிள்ஸ், இதெல்லாமே மெம்பர் ஆகிடுங்க. 56 பார்த்தீங்கன்னா கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, தென்னை வளர்ச்சி வாரியம், தேங்காய் ஏற்றுமதி செய்கிறவங்க இதில் மெம்பர் ஆகிடலாம். அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா 37 மரைன் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி மெஃபிடாங்கிறது, குறிப்பாக கடல்லிருந்து கிடைக்கக்கூடிய பொருள்கள், கடல் மீன், இறால், அந்த மாதிரியான பொருள்களை வந்து கருவாடு இதெல்லாம் ஏற்றுமதி செய்யக்கூடிய மூலம் இந்த மரைன் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில் மெம்பர் ஆகிக்கலாம். இப்படி 37 எக்ஸ்போர்ட் அத்தாரிட்டிக்கு நீங்கள் உங்களுடைய பொருள் இதில் வந்து எந்த அத்தாரிட்டியின் கீழே வருதுங்கிறத நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த கவுன்சிலோ அல்லது அந்த எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன்ஸ் கவுன்சிலையோ அல்லது கொமாடிட்டி போர்ட்லேயோ வந்து மெம்பர் ஆகிடுங்க. இதில் நம்ம ஒரு சில முக்கியமான எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் அண்ட் கொமாடிட்டி போர்டை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ் ஃபுட் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இந்தருடைய வெப்சைட்டில் இருக்கும். நம்ம இதில் நீங்களை போயிட்டு நிறைய படித்து நிறைய விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க இதில், அப்படியா பற்றி என்னென்ன பொருள்கள் போகுது, என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரியான சப்சிடி வழங்குறாங்க, ட்ரேட் என்கொயரிஸ்ன்றது பார்த்தீங்களா, இதில் இந்த வெப்சைட்டில் சில கடந்த காலம் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அவங்களுக்கு கிடைச்ச ட்ரேட் என்கொயரிஸ்லாம் இதில் போட்டிருப்பாங்க, நீங்கள் அதில் பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், கிரெயின்ஸ் கேட்டிருக்காங்க, ஃப்ரூட் கேட்டிருக்காங்க, இந்த கம்பெனி கேட்டிருக்காங்க, அது வந்து அவங்களோட வெப்சைட்டில் வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பழசு, நீங்கள் 2018 இதில் நீங்கள் மெம்பர் ஆகிட்டீங்கன்னா லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு என்னென்ன என்கொயரிஸ் வருதோ அதெல்லாம் உங்களுக்கு வெப்சைட்டில் போடுவாங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பாருங்க அப்படி ப்ராடக்ட்ஸ் இதில் வந்து பூக்களையில் வரும், பூக்கள், உதிரி மலர்கள், கொய் மலர்கள், கட் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது எதுவும் இந்த இதனுடைய கீழே தான் வருது. இதிலே அப்புறம் வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் பாருங்க, ரிஜிஸ்டர் அஸ் மெம்பர்ன்றது பாருங்க, இதில் போய்ட்டு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து அவங்க கொடுக்கக்கூடிய ஃபீஸை பே பண்ணிவிட்டு நீங்கள் மெம்பராக பதிவு செஞ்சுக்கலாம். மெம்பராக பதிவு செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மெம்பர்ஸ் லாகின் கொடுப்பாங்க,
அதில் நீங்கள் லாகின் பண்ணி இதுக்குள்ளார போய் இன்னும் நிறைய நீங்கள் உள்ளார கூட நிறைய தகவல்களை நீங்கள் உங்களால் ப்ராசஸ் பண்ணிக்க முடியும். டெய்லி அப்டேட்ஸ் உங்களால் படிக்க முடியும். அடுத்த முக்கியமான அங்கம் பார்த்தீங்கன்னா வாய்ஸஸ் போர்டு. இதில் என்னென்ன வருதுன்னா மசாலா பொருள், அதாவது மிளகாய், கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, புதினா, அப்புறம் மசாலா பொருள்கள், இவை எல்லாமே வந்து வாய்ஸஸ் போர்டில் வருது. இதில் நீங்கள் உறுப்பினர் அவர்கள் மூலிமா உங்களுக்கு இதில் நிறைய ட்ரைனிங்ஸு, இந்த ப்ராசஸிங் யூனிட் ஆரம்பிக்கிறதுக்கான அரசாங்கத்தின் உதவிகள், ட்ரைனிங்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மறுபடியும் இதில் குவாலிட்டி, அதாவது எந்தெந்த நாடுகளுக்கு என்னென்ன குவாலிட்டியில் அனுப்பணும் வருது, ஸ்டாண்டர்ட்ஸ், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஓய்வாக இருக்கும்பொழுது இந்த இதெல்லாம் போய் உள்ள ஒன்றா படித்து பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது காயர் போர்டு பாருங்கள். காயரில் தேங்காய் நாள் செய்யப்பட்ட ஒரு மெத்தை பாருங்கள். மெத்தை, இந்த வண்டிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய சீட்டு, இதெல்லாம் நிறைய தரை விரிப்புகள், தரை மிதியீடுகள் இதெல்லாம் நிறைய தயார் பண்ணுறாங்க. இதில் பாருங்கள் உங்களுக்கு ஸ்கீம்ஸ், என்னென்ன சர்வீஸில் என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்குது எல்லாமே இதில் வந்து போட்டிருக்காங்க உங்களுக்கு. அதில் போய் ஒரு கேலரி போனீங்கன்னா நீங்கள் வீடியோ டியூட்டோரியல்ஸ் கூட கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. லெசன் ஃபார் காயர் ஃபைபர் எக்ஸ்ட்ராக்ஷன் பாருங்கள். வீடியோஸ் யூடியூப் வீடியோஸை கொடுத்துருக்காங்க நிறையா. இது எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. கை தயார் பண்ண இயந்திரங்கள் பாருங்கள், மெதியடி தயார் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இதாக மெதியடி தயார் பண்ணுறது, இது பெரிய லெவலில் மிஷின் போட்டு பண்ணுறது. இது இயந்திரங்கள் எல்லாமே உங்களுக்கு டியூட்டோரியல்ஸாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். மதிப்பு உரிய தமிழ் மக்களே, நம்ம இன்னைக்கு எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் அண்டு கோமாரடி போர்ட்ஸை பற்றியும் பார்த்தோம். அடுத்த நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் ஏற்றுமதி சம்பந்தமான தகவல்களை தெரிந்து கொள்ளும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.